மனோபலனை இந்த நேரத்தில் நம்மகிட்ட இல்லைங்கிறது எனக்கு தெரியல உண்மையிலேயே. இருந்தாலும் அவரை பற்றி எல்லாரும் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு போகிறதுலேருந்து தான் எனக்கு அந்த ஃபீலிங்கே வருது. பர்சனலாக எனக்கு ரொம்ப ஈடு செய்ய முடியாத இழப்பு இது. 2009 எனக்கு அவர் ரொம்ப நெருங்கி பழக்கம் எனக்கு அவருக்கு. நான் படத்துலலாம் அவர் கூட நடித்ததில்லை, தென்னிந்திய நடிகர் சங்க மூலியமாக நிர்வாகியாக இருக்கிற அந்த காலத்திலேருந்து ஓப்பனாக டிரான்ஸ்பரன்சியாக இருப்பார். சங்கங்களுக்கு எந்த சங்கமாக இருந்தாலும் அந்த சங்கங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முன்னாடி இருப்பார், நல்லது கெட்டதை உடனே சொல்லுவார். இன்றைக்கி இல்லாத குறை எங்களுக்கு தெரிஞ்சுது. நேரம் எங்களை ஈசி மெம்பரில் பாதி பேரை யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அங்கே கிட்ட உடனே அங்கே போய் நில் இங்கே நில் அது ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நடுவில் அவருக்கு ஒரு இருதய நோய் ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் அப்போலோவில் பார்த்துக்கிட்டார். அப்போலோவில் பார்க்குறப்ப நாங்கள் போய் அங்கே பார்த்தோம், சில டாக்டர்ஸுக்கெலாம் அவரை பற்றி பேசணும். அப்போ அவர் சின்ன ஒரு ஸ்டண்ட் வச்சார், ஸ்டண்ட் வச்சுட்டு ரெண்டு நாள்லேயே ஷூட்டிங்கு வந்துட்டார். ஷூட்டிங் வந்து நான் ரெடி நீங்கள் ரெடியாங்கிற மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருந்தார். ஈசி மீட்டிங்கும் அதுக்கப்புறம் வந்தார். அதே மாதிரி ரெண்டாவது வாட்டி அவர் ஆளை 10 நாள் காணணுன்னே கோயம்புத்தூர் அட்மிட் ஆகி சொல்லலை, அவர் யார்கிட்டையுமே சொல்லலை. கோயம்புத்தூர் அட்மிட் ஆகிருக்காருன்னு சொன்னார். கோயம்புத்தூர் அட்மிட் ஆனோடனே நான் விசாரித்தேன், அப்புறமா அங்கேருந்துக்க எங்களுடைய நிர்வாகிகளை வச்சு அவரை உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க என்ன, கோயம்புத்தூர் அட்மிட் ஆயிருந்தார். அப்போ அவருக்கு பேங்க்ரியாஸ்ட்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இல்லைண்ணே, நீங்கள் பேங்க்ரியாஸ்ட்னு வந்துட்டால் நீங்கள் உடனே அங்கே வந்துடுங்க, அங்கே அங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்னு. அதே மாதிரி அப்போலோவுக்கு வந்தார். அப்போலோவில் போய் பார்க்குறப்பமும் நல்லா இருந்தார். அப்போ தம்ஸ்அப் காமிச்சார், சங்கத்தில் வேலை நிறைய இருக்குண்ணே, கட்டடம் கட்ட போகிறோம், நீங்கள் வந்துடுங்க சீக்கிரம்னு. லாஸ்ட்டில் தம்ஸ்அப் காட்டினார். லாஸ்ட்டாக ஈசி மீட்டிங் ரெண்டு மீட்டிங் அவர் வரல. இந்த ரெண்டு மீட்டிங் முன்னாடி நம்ம நடிகர் சங்கத்தை சுற்றி பார்த்தார். என்னமோ தெரில, திடீர்னு அன்றைக்கி எல்லோரும் போய் பார்ப்பையான்னு சொல்லி நடிகர் சங்கத்தை ஹேமச்சந்திரலாம் அன்றைக்கி இருந்தாங்க நினைக்கிறேன், நடிகர் சங்கத்தை சுற்றி பார்த்தோம் நாங்கள் எல்லோரும். அதான் அவர் கடைசி நடிகர் சங்கத்துக்கு வந்தது. ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது இந்த இடத்துல. எதையும் பேசி தான் சரி பண்ணணும். அதே மாதிரி அவருடைய படம் ஒன்று ஒரு சின்ன பிரச்சனையில் இருந்தது. அப்போ கூட சட்டபூர்வமாக ஏதாவது பண்ணுவோம் நம்ம சொல்லி சட்டபூர்வமாக அதை நம்ம எதிர்கொண்டுகிட்டு தான் இருந்தோம். இப்போது அவர் இல்லை, இருந்தாலும் அவருக்கு அந்த உதவியை நம்ம சட்டபூர்வமான உதவிகளை அந்த குடும்பத்தாருக்கு நம்ம செய்வோம் என்று இந்த நேரத்தில் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அண்ணன் டிபி கஜேந்திரனை, டிபி கஜேந்திரனை கிட்டத்தட்ட எனக்கு எங்கள் அப்பா காலத்திலேருந்து டிபி முத்துலட்சுமி அம்மா அவருடைய சன்னு, அவங்க எங்கள் அப்பா கூட ரொம்ப நிறைய படத்தில் பழைய நடிகை படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் இதே மாதிரி உடல்நிலை சரியில்லை என்ன உடனே சொன்ன உடனே அன்றைக்கே இரவே அவங்க பொண்ணு முத்துலட்சுமின்னு நினைக்கிறேன் தாயா தாய்மாரை கூட வந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. போய் விசாரிச்சுட்டு வந்தேன். அவர் வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கு அவர் வந்து பள்ளி தோழர். அவர் ஆக்சுவலாக அவர்கிட்ட போய் சொன்னேன், அப்போ கொரோனா பீரியடு டிபியாக இருக்கா என்ன, ஆமாங்க டிபி உடம்பு சிலாமல் இருக்கார், வீட்டில் எடுத்து வீட்டில் தான் இருக்கார், ரெஸ்ட்டில் இருக்கார், பட் ஆனால் சரியாக எப்படி பேச மாட்டேங்கிறாரு, ரொம்ப மௌனமாக இருக்கார் என்னென்னு தெரில. என்னென்ன சொன்ன மறு செகண்டே என்ன பண்ணுறாரு, சிஎம் நேராக போவோம், மறுநாள் காலையில் போவோன்ட்டார். அதே மாதிரி நேராக அங்கே போனோம். வீட்டுக்கு போனோடனே இவர் ட்ரெஸ்லாம் பண்ணி உட்காந்துருந்தார். என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. நல்லா இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நீங்கள் வந்ததே போதும் எனக்கு அப்படின்னு ஆக்டிவேட் ஆகிட்டார். அவர் நடேசன் கூட என்கிட்ட சொன்னார் பழைய மாதிரி. திடீர்னு அவருக்கும் அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் அன்று அவர் முதல்வர் ஊரில் வேறு இருந்தார், அன்றைக்கி இருந்தார். உடனே அவருக்கும் மலர்வலை அன்னைக்கு மூன்று ஆக்சுவலி அன்றைக்கி தான் நம்ம பாடகி இந்த அவங்க கூட இருந்தாங்க நினைக்கிறேன், வாணி ஜெயராம் அன்னைக்கு. இருந்தாலும் அவருக்கு 1000 வேலைக்கு இருந்தாலும் அந்த அவருக்கு போய் முதல் மரியாதை செலுத்திட்டு தான் அவர் இப்போ எடுத்த படங்களும் சரி அவர் இயக்கின படமும் சரி அதிகமாக ஓடும் நாட்கள். எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் அது நஷ்டம் வராத படம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர் அவர். அவர் இல்லை. அதே போல் அண்ணன் மயில்சாமி, மயில்சாமி நான் வந்து அவர் ஒரு 20 வருஷமாக பழக்கம். அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் இந்த நம்பர் வேணும் அந்த நம்பர் வேணும்னு கேட்பார்.
எதுக்காக அவர் ஃபோன் பண்ணுறாருனா, யாருக்காவது உதவி செய்கிறதுக்கு அவர்கிட்ட இவர் பேசுகிறதுக்கு தான் ஃபோன் பண்ணுவார். நிறைய ஃபோனு இல்லை, என்னுடைய டிரைவருக்கு ஒரு நண்பருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவர்கிட்ட கட்டினா கட்டிடுவார், அந்த நம்பர் வேணும் இருப்பார். ரொம்ப ஒரு நலிந்த நடிகர்களுக்கு, அதுவும் கொரோனா நேரத்தில் நடிகை தென்னிந்திய நடிகை சங்கம் சார்பாக நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அவர் பப்ளிக்கு, அந்த பப்ளிக் அப்படி விழுந்து செய்வார். என்னமோ காலத்தின் கோளாறு நம்மளை விட்டு அதை இன்றைக்கி அவங்க நம்மக்கிட்ட இல்லை. நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் உடம்ப பார்த்துக்கணும், எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும், உடல்நலத்தை நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னேன். காலத்தின் கட்டாயம் போல். அதே மாதிரி நடிகர் விவேக் அண்ணோட 2 வருஷம் ஆயிடுச்சு. கடந்த நடிகர் சங்க இதுலேயே நாங்கள் அவருக்கு படங்கள், அவர் படத்தை பெருசாக வச்சு ஜென்ரல் பாடியில் எல்லாம் இரங்கல் தெரிவித்தோம். என்னென்னு தெரியல, தொடர்ந்து நகைச்சுவை நடிகர்கள். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட போய் சொன்னோம், அவருடைய தெரு அண்ணன் பொன்னுவண்ணன் அங்கே தான் பக்கத்து வீடு, அவருடைய தெரு வந்து நடிகர் அவருடைய செல்முருகன் தான் ஒரு நாள் சொன்னார். இல்லைங்க, அவர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தெரு மாற்றணும் அவருக்கு, இவர் கொடுத்தார். ஒரே நாள் தான் போய் காலையில் கொடுத்தேன், 2வது நாள் வந்து உத்தரவு போட்டார் மாண்புமிகு முதல்வர். போட்டு அந்த தெருவுக்கு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் என்ற பேரை வச்சார். அதே போல் மறைந்த பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கு இப்போ கூட நம்ம ராஜேஷ் அவர்களுடைய அசோசியேஷன் தலைவர் தான் அண்ணன் ராஜேஷ் அண்ணன் பாலச்சந்திர ஐயா, அவங்க ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐயா வாழ்ந்த இடத்துக்கு தெருவுக்கோ ஏதோ ஒரு பேர் வைக்கணும்னு, அதுவும் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் கார்ப்பரேஷன் அப்ரூவல் ஆகிடுது, கவர்மெண்ட் ஜியோ அண்டர் இஷ்யூடுன்னு நினைக்கிறேன். ஸோ கார்த்திக் சொன்ன மாதிரி இவங்க ஆத்மா சாந்தி அடையணுங்கிறது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம கூட இருக்கிறதாவ எண்ணி அவருக்கு என்ன நினைச்சாங்களோ அதை நம்ம செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.